எங்களுடைய சேனல் சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துறோம் இணையா. ஆமா ஆமா, இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் சார். அன்றைய நம்ம யோசித்தோம் வந்து அம்மாவோட போயிட்டு இருக்கா கதைச்சிட்டு அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு 100 ரூபா கிழங்கு போகிறது. அம்மா அந்த மூத்தில் சிரிப்பை பார்த்தியில மாதுளம் பழம் முத்து மேகடர் ஆ அப்ப நீங்க சாப்பிடுங்களே சாப்பிடுங்க. நாங்க உங்கள காசை கொண்டு போவோம், உங்களை சாப்பிட விட்டுட்டு பேக்குள்ள கையை போட்டு 3500 ரூபா காசு எடுத்து 20 ரூபா போட்டு நிற்கலாம். நானும் பாரம் பச்சை கையை கட்டி வச்சேன். சரி போட்டா, இப்போ நீங்கள் எனக்கு இந்த கருவாடு தாங்கோ சரிதானே, இது தாங்கோ அப்பண்டா புதங்கலாமல் எடுப்பாங்க ஆசா. சரியே பிரச்சனை தானே, உங்களுக்கு ஒரு புதுவேட நல்ல வாழ்த்துக்கள். கையை தாங்கோ புதுவேடத்துனா வாழ்த்துக்கள் சரிதானே. அவிச்சகம் தங்கலையா கிழங்குலாம் இருக்குது வத்தகத்தான். சரி அப்போ நான் இதை வச்சிருவோம் நீங்கள் அப்போ நீங்கள் வச்சுருங்களே, குறை எடுப்போம் குறை எடுப்போம் மிச்சம். எல்லாடியும் கூட வருஷத்துக்கு ஒரு கிஃப்டாக வச்சுருங்கோம் நாங்கள் தந்த மாதிரி. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஸோ வந்து அனைவருக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள். பார்த்திங்க சொன்னால் வந்து கடந்த 2023 பார்த்திங்க சொன்னால் நிறைய பேருக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாற்றங்கள் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு நன்மைகளை கொடுத்துருக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு துக்கங்களை கொடுத்துருக்கும் சரிதானே. அது எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நிறைய பேர் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய போராட்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க இந்த 2024. ஸோ வந்து இந்த 2024 வருடம் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நல்லதாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துறோம் இணையா. ஆமாம் ஆமாம், இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் சார். அனை மறுபடியுமாக தெரியும் என்ன ஹவிதாசு கூட வந்துட்டு 2023 மறக்க முடியாத ஒரு வருஷம். நிறைய நிறைய அனுபவங்கள் கிடைச்சது, நிறைய நிறைய துக்கங்கள் கிடைச்சது, நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சது, எல்லாமே சொல்லலாம் என்ன. ஏன் வாழ்க்கைன்ற ஒரு அடுத்த கட்டமே வந்துட்டு ஒரே இருட்டுக்குள்ளே நான் வந்துட்டு திரும்பி நாட்டுக்கு போவேனா இல்லாட்டி உயிரோடு வருவேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் கடந்த காலங்களில் வந்துட்டு கடந்து வந்திருக்கான் தம்பியும். ஸோ வந்து இந்த 2024 எல்லாருக்கும் வந்துட்டு நன்மையாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. ஸோ வந்து நாங்கள் யோசிச்சிருந்தோம் வந்து எங்களுடைய சேனல் சார்பாக வந்துட்டு யாராவது ஒரு ஆளை வந்துட்டு இந்த ஆரம்ப நாடிலே வந்துட்டு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அதுக்காண்டி பெருமளவில் இல்லாட்டிலும் சும்மா நோமெல்லாம் வந்து ஒரு சிறிய சந்தோஷம் என்றாலும் வந்து இப்போ சந்தோஷம் என்றது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய அந்த மனதின் எண்ணங்கள் தான் சரிதானே. அப்போ அது வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் பெரிய அளவில் வந்துட்டு செலவழிச்சோ அல்லாட்டி வந்துட்டு பெருமளவில் எதுவும் நிவாரணங்கள் கொடுத்தோ அல்லாட்டி அந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லை, ஒரு சிறிய சந்தோஷத்தை கொடுத்தாலுமே வந்து சில நேரங்களில் அதை வந்து விலை மதிக்க முடியாததாக இருக்கும் சார் தானே. அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னும் இந்த இயக்கச்சியால் போகும்போது வந்து இந்த இயக்கச்சியில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்துட்டு தனிமையில் இருக்கிறத வந்துட்டு அவதானித்தோம். இந்த அம்மா வந்துட்டு நாங்கள் கடந்த காலங்களில் ஒரு சில வீடியோக்களில் கூட வந்துட்டு கண்டிருக்கோம் சார் தானே. அப்போ எனக்குமே ஒரு ஆசை வந்து இந்த அம்மாவோடைய ஒருக்கா கண்டு கதைக்கணும்னு சொல்லி, ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ அந்த இன்றைய தினம் யோசித்தோம் வந்து அம்மாவோட போயிட்டு ஒருக்கா கதைச்சிட்டு அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து நாங்கள் இவரத்த வாகனத்தை நிப்பாட்டி போட்டு வந்து நான் அம்மாவோட போயிட்டு கதைச்சிட்டு கேட்டேன், அம்மா என்ன மாதிரி என்ன பிஸ்னஸ் போகுது அப்படின்னு சொல்லி, எங்கப்பா பிஸ்னஸே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து அம்மா சொல்லியிருந்தா. அப்போ வந்து சாப்பிடுவோன்னுக்க என்ன நேரம் 12 ஆகிட்டு அதுக்குள்ளேன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் நேரம் வந்து உண்மையிலே இப்போ 3 கடந்து போய் கொண்டிருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் கூட தெரியாமல் வந்துட்டு இப்படியே ரோட்டால் போகிறவங்க யாராவது வந்து நின்று இந்த கிழங்கு வாங்க மாட்டாங்களா, ஒரு கருவாடு வாங்கிட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அம்மாவனுடைய வாழ்க்கை வந்து போய் கொண்டிருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாண்டாலும் முளைச்சாத்தா வந்துட்டு அந்த அம்மாண்ட மனநிலைமை வந்து சந்தோஷப்படும். ஸோ அப்படியாக இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் திடீரென வந்து ஒரு கொஞ்சம் பணத்தொகையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அம்மா வந்துட்டு பெருமளவில் சந்தோஷப்படுவா. இப்போ ஒரு கொஞ்சம் நம்ம சொல்லியிருந்த அம்மாவோட கதை கேட்கல, யாரோ ஒருத்தன் வந்து ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போனவங்களான்னு சொல்லி பயங்கர ஒரு சந்தோஷத்தில் வந்து அதை சொல்லியிருந்தா சார் தானே. அப்போ நாங்களும் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேம்பிளாக போயிட்டு அம்மாவோட கதைச்சி போட்டு அவளுக்கு சின்ன ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு போவோம் எங்களுடைய புது வருட கிஃப்டாக. ஏன்னா சரி அதை போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ அம்மாவோட போயிட்டு கொஞ்சம் முஸ்பாத்தியாக கதைச்சி போட்டு அந்த ஒரு கிஃப்ட்டையும் நாங்கள் கொடுத்துட்டு போவோம் ஏன்னா. ஓகே, அப்போ அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வந்து வலிமையில் வழி வைத்து காத்திருக்கிறேன். ஏன்னா அம்மா யாராவது ஒருதனாவது நிப்பாட்ட மாட்டானோ என்ற கடலையை வாங்கி கொண்டு போகிறக்கு கச்சானை வாங்கி கொண்டு போகிறக்கு என்னண்ணே. ஆ சரி அப்போ அம்மா
இருங்க ஒரு கொஞ்சத்து கயப்பம் ரெண்டு பேரும் பெம்பலா பெம்பலான் என்ன கதைக்க வேண்டியா அது பெம்பலோ துக்கம் ஓன அப்ப என்ன பேர் என்ன அம்மா உனக்கு தெய்வானு வள்ளியும் இருக்கிறாவோ தெய்வானு மட்டும்தான் முருகன் அங்கே அப்போ முருகன் மோசம் போயிட்டார் அப்போ என்ன நடந்தது வருத்தம் வந்து ஆ ஹார்ட் அட்டாக் வந்து சரி ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டு அதுகள் சம்மந்தமாக கதைக்க வேண்டாம் அப்போ உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது எங்கே காலம் கொடி இந்த அவிச்ச சோளம் கிடக்கு அவிச்ச கிழங்கு கிடக்கு ஒன்றும் போகல கச்சா ரெண்டு சுத்து விற்றேன் ரெண்டு சுத்து கச்சான்னு விற்றேன் நீங்கள் ஆ வேறு கிழங்கு ₹200 விற்றேன் கரஞ்சுண்டல் ₹200 கிழங்கு விற்றேன் ₹200 கிழங்கு விற்றேன் நீங்கள் ஓகே அவ்வளோந்தான் மூணு சோளம் நார்மலாக வந்து இந்த வழியால் போயக்குள்ள வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் தனிமையில் இப்படி இருக்கிறத பார்த்தா யாருண்டாலும் ஒரு ஒரு நல்ல மனசோட போகிறவங்க வந்து கட்டாய நிப்பாட்டி இருக்க பார்ப்பாங்க அம்மா என்ன செய்கிறா அட்லீஸ்ட் ஒரு 100 கண்டாலும் ஏதாவது சாமான் வாங்கி கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான்மா நானும் யோசித்து நிப்பாட்டினான் ஆனால் என்னென்னா எனக்கு உங்களுக்கு தந்துட்டு போகிற காசு இல்லை இப்போ ஆ பிரச்சனை இல்லை தானே என்ன அப்போ என்ன சாப்பிட்டீங்க மதியம் சாப்பிடுங்க என்னென்னு சாப்பிடல ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு நேரம் கூட தெரியலை இப்போ நேரம் வந்து 3 தாண்டி போய் கொண்டிருக்குது அம்மா வந்து இப்போ 12 ஆகிடுதோ அப்படின்ற மாதிரி வந்து அம்மா கேட்டிருந்தா அப்போ வந்து அம்மா அம்மாவுக்கு எத்தனை வயசு ஒரு 70-71 இருக்குமா 71 வயசு ஓகே அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகளாண்ணே 6 பேர் எங்கே 6 பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சவங்க அவங்கள வேலையை பார்த்துட்டு இருக்காங்களேண்ணா அப்போ அம்மாவுக்கு இதுதானா அம்மா உங்களோட தொழில் இதுதானே இதுதான் சும்மா கடைக்கு கடை போகுது மகளுக்கு மூன்று பிள்ளையும் புருஷன் செல்வம் செத்தது மகளுக்கு மூன்று பிள்ளையும் புருஷனுக்கு செல்வம் 4 பேரும் சரியா செத்துட்டாங்க செத்து அது கருப்பாட்டை கொண்டு போய் தான் திருவாரு அது அச்சதை பட்டுச்சு அப்போ அது வந்து இந்த கையுள்ள பெய் பெஞ்சு சார் குத்திட்டு இருக்கு மண்டையில் அடிபட்டுச்சு அதனால அந்த கருவாடை தந்தால் இதோட போட்டு வந்து ஓகே அப்போ மகள் கொண்டு வந்து கருவாடு தந்தால் அதை நீங்கள் போட்டு விற்பீங்க என்ன அப்போ என்ன விலையண்ணே இந்த கருவாடெல்லாம் இதுண்ணா கட்டாப்பாரியோ என்ன விலை இது 1600 என்ன என்ன இப்படியே 1600 ஆ ஓகே மட்டை 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 சின்னன்கள் இது 500 இது 500 இது என்ன கருவாடுன்னு இது செங்கனி ஆ செங்கனி செங்கனியா ஜப்பான் மீன்மே கிடக்கு நல்லா இருக்கும் கறிக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா ஓகே என்னண்டா எனக்கு இந்த கட்டாப்பாறை கருவாடு இருக்குது தானே இதில் வந்து சரியான விருப்பம் அது கறிக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறோங்க என்ன சூப்பராக இருக்கும் என்ன அப்போ உங்களுக்கு இது மட்டும்தானே இதுக்கு வேறு சின்னனா இல்லையா இல்லையாண்ணா எனக்கு என்னண்டா இந்த கட்டாப்பாறை கரு தம்பி இந்த 100 குறைச்சிருக்கான் 100 குறைச்சிருக்காங்க 1500 தான் 100 குறைச்சி தரீங்களா காசு ஒரு ரெண்டா கழிச்சு எடுக்கிற ஆ என்னண்டா இதாக இருக்குது மகளா ஆமா சாமான் வாங்க வராங்களா ஆறு கொடுங்க கொடுங்க நல்ல பிள்ளை அக்கா தெரியுமா உங்களுக்கு முதலே தெரியுமா என்ன மகள் வேணும் என்னன்னு தெரியுமா கிழங்குங்கிற மனம் கொண்டு தான் 50 கிழங்கு நாளண்டை கெடுப்போமாட்டு கிழங்கு நாளை கொண்டு பிஸ்னஸை கவனியண்ண கணக்க கதைக்காம 100 கண்டா எத்தனை கிழங்கு வரும் 7 கிழங்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்வீங்க உங்களிடம் வந்து வாங்குவா அப்போ நான் கொடுக்கதான் நான் கொடுக்கதான் என் தம்பி அம்மாவுக்கு ஒரு 100 கிழங்கு போகிறது அம்மா அந்த மூத்துல சிரிப்பை பார்த்தீங்கல்ல மாதுளம் போல முத்து மேகடாது ஆ இப்போ நான் என்னண்டா கருவாடு கடனுக்கு வாங்கி கொண்டு போக வேண்டியிருக்கிறேன் தர்றது இல்லை மனசி பார்ப்பேன்டே வாங்கி கொண்டு தான் போகிறேன் அப்படியா இந்த சிம்பேக்கு காசு எல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க கோதாரிய அப்போ அதை எடுத்து போனால் சரியே அப்போ பயங்கர வசதியான ஆளாக தான் இருந்திருக்கீங்களா அப்போ லட்சங்களை இழந்துட்டா என்ன மாதிரி
சரியம்மா, இப்ப என்னடா, இப்ப நீங்க வந்து இந்த ரோட்ல இருக்கிறீங்க, இப்ப எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட வருஷமா இருக்கிறீங்க. ஓகே, அப்போ வந்து இந்த பிசினஸுக்கு வந்துட்டு கடலை கச்சான் வாங்குறதுக்கு அப்பால் உங்களுக்கு வேறு யாரும் உதவிகள் என்ன செஞ்சுருக்காங்களா? பொடிக்கா மாதிரி செய்யுது. யார் பொடியன்? பீத்தி கட்டி போன பொடியன். ஓ, பேட்டி எடுத்துட்டு போன பொடியனா? 20,000 தந்தது. 20,000 கொண்டு வந்தது. வேற என்ன? வேறு பிறகு ஒரு ஆள் கொண்டு பொடியன் தான் தந்தது. 30,000 வந்தது. இப்போ அந்த பொடியன் வந்து உங்களை பேட்டி எடுத்து பொடியன் 20,000 தந்திருந்தாலும் அந்த பொடியின் மூலமாக உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தந்துருப்பாங்க தானே? இது அப்படி அப்படி முதல்ல வந்தவங்க. ஆ, பொடியை முதல்ல வந்தவங்க அம்மா பாவம் பவண்டு. ஆ, ரைட், ஓகே. இங்கே கடைக்கிற வந்து எடுப்பாங்க சாமான். பாவம்டேண்ணா, இப்போ அம்மா நீங்கள் அந்த பழம் திரும்பி வருவாங்க என்ன? நீங்கள் வந்து காலமையிலேருந்து இதில் இருக்கிறீங்க தானேண்ணா? இப்போ இருக்கே கூட உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனையிலும் பாரு இல்லையா? அந்த கல்லர் மாதிரி யாரும் வந்து பெருட்டை கொள்ற ஒன்றும் செய்யற இல்லையா? பாங்கய்யா சோதனை எடுக்கலாம். ஆ, இந்த பிடிக்கும். பரவாயில்ல போல பிசினஸ். அப்போ நாங்கள் நிற்க ஒரு ரெண்டு பேரும் வந்து ஹரவணி தந்தவங்க. ஆ, இவர் தானே ஹரவணி தந்தவர்? இவர் தானே ஹரவணி தந்தவர்? ஆ, ஓகே. அவங்கள உங்களை தெரியுமா அவருக்கு பர்சனலாம்? அப்படிலாம் தெரியா? சும்மா கண்ட இடத்துல கதிர வாங்கி தந்தது. சோளம் சோளம் பிண்டவர். இதுதான் இழுகணும் வந்து கதையை தாங்க மாட்டாங்க. என்னண்டு இந்த கதையை அவருக்கு தாங்க இருந்தாலும் எழுதுண்டு. அப்போ நான் ஒருத்தர் நிற்கிறது அவர் பெரிய மனப்படுத்தமா காலையில். நீங்கள் கதிரை இல்லாமல் இருந்தீங்க? இல்லை, கதை இவங்கிட்ட இந்த கதை இல்லாமல் கதை ரெண்டு கலவு பிடிக்காது. ரெண்டு கலவு கதை, ரெண்டு கதை கலவு வீக்கம் தானே, வீக்கம் தானே. அவர் இவரு மனம் கேட்கல வந்து வாகனத்தை போய் கதிரை வாங்கி தந்தார். ஆ, ஓகே, சந்தோஷமா. அப்போ இப்போ சாப்பாடு என்ன மாதிரியம்மா? சாப்பாடு பார்ப்போம், வீட்டை போய் சாப்பிடலாமா? வீடு எங்கே இருக்கு அம்மாண்டு? இப்போ போகணும் பின்னுக்கு. எங்கே இருக்கு? பின்னுக்கு போகணும். பின்னுக்கு போகணுமா? அப்போ நீங்கள் பின்ன கடை போட்டேக்குள்ள என்ன மாதிரியம்மா? அப்போ யாரும் வந்து கூட்டிகிட்டு போவாங்களா இல்லாடி? நடந்து போகணும். நடந்து போகணும். அப்போ இந்த மேசையெல்லாம் அது அங்கே வச்சுருக்கோம். பின் வீட்டை வச்சுட்டு போயிடுறீங்க. ஓகே, அப்போ கதிரை கலவு போகணும்னு சொன்னால் என்ன மாதிரி என்ன கலவு போகணும்? பேரம் வந்து தம்பி எங்கிட்ட பேரம் ஒரு பொடியான வச்சு வேலை வாங்கினது, சோளம் வச்சு விட்டது. அவன் செய்யலாம் போகக்குள்ள கத்தி கதிரை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். சரியம்மா, இப்போ என்னென்னு சொன்னான், இப்போ இந்த கருவாடு வந்து எனக்கு கடனை தர மாட்டேங்கல, ஒரு ரெண்டு நாள் காசு எடுப்பேன். ஆ, 1,500 என்ன? 1,500 ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த ரோட்டில் வருவோம், அப்போயே ஒன்று தருவோம். என்ன நம்பிக்கையில் தருவீங்க கடன்? என்னண்டு ஒரு பாடமா இருக்கணுமே ஏமாத்திட்டு போனவங்கள. சாப்பாடு வந்து இல்லைப்பா, கதிர பண்ணி தந்து காசு வந்து சாப்பாடு பண்ணி கொண்டு தாருங்க. அப்போ சாப்பிடுங்களாம்மா நீங்கள், டைம் ஆச்சுல்லா? சாப்பிடுவோம். சாப்பிடுங்களா? இல்லை, நீங்கள் கலைங்க. ஏன் கலைங்க? சாப்பிடுவோம். நீங்கள் நேரம் தெரியாமல் இருக்கீங்க. நேரம் 3 மணியை கடந்துட்டம்மா. வரட்டு, சாப்பிடலாம். சாப்பிடா தம்பி. ஆ, சாப்பிடும். அங்கே அதில் வைக்கிறீங்க, ஒன்று இழுத்துணும் போகாதா? நான் உண்டும். ஏ, இதில் வைங்களேன். கதையா சாப்பிட்டுருங்க. பசிக்க இல்லையா? அப்ப தண்ணிக்கு என்ன செய்வீங்க? குடிக்கிற தண்ணியாதா இருக்கிறீங்களா? வீடில் வந்து அம்மா சோட்டல் அப்படி நான் கவனிக்கிறேன். ஓகே, ஓகே. அது இப்போ இண்டிய திறப்பு இல்லையாண்ணா? ரைட், ஓகே. அப்போ இப்போ சாமான்லாம் இங்கே தான் வச்சுட்டு போகிறீங்க பின்னுக்கு? ஆ, ரைட், ஓகே. இது யாரம்மா இந்த கடை போட்டு தந்த யாருமே இல்லை, நீங்கள் தானே போட்டீங்க? அந்த தம்பி 20,000 அவர் தான் அவர் தந்தார். இல்லை இல்லை, அவர் காசு தந்தால் நாங்கள் போட்டோம். அவர் காசு வந்து நீங்கள் போட்டோம்? நான் மலையில் நினைஞ்சு முட்டு இருந்தேன் இல்லை. ஆ, ரைட், மழை பெஞ்சது. ஆமாம், அவர் இருந்துக்க முடியாது. ஆமாம் ஆமாம், மழை பெஞ்சிருக்கேன். ஆயிரம் பெஞ்சு அந்த பொடியை வந்து பார்த்துட்டு காசுக்கு என்னம்மா செய்ய போறீங்கன்றது. அதுக்கு பிறகு 10,000 தந்தது.
அந்த 20,000 அந்த ஹோட்டல் போட்டீங்களா? போட்டுட்டு அவர் அதுக்கு பிறகு பார்த்து 10,000 வந்து அதுக்கு பிறகு 10,000 வந்து அந்த சாமான் வாங்கி போட்டேன். சாமான் வாங்கி போட்டீங்களா? ஓகே. இல்லை நானும் பார்த்தேன் அந்த வீடியோ கூட பார்த்தேன். போன வருஷத்துக்கு இல்லை தீபாவளிக்கு என்ன நல்ல புரிய சும்மா தான் எரிப்பது கருத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அண்ணா வந்தால் நாங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். உண்மையிலே வந்து அந்த அண்ணாவுக்குமே நன்றி. அம்மா வந்துட்டு இல்லை தனியாக வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அண்ணா என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் ஒரு கதிரை முண்டு எடுத்து கொடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு இப்போ மதிய சாப்பாடும் வந்து அண்ணா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கார். உண்மையிலேயே வந்து பெரிய மனசான அண்ணாக்கும் நல்ல அண்ணா என்ன காசு வாங்கிடுவாரு காசு வாங்கிடுவாருந்தவரா? ஓகே சந்தோஷம். அப்போ நீங்கள் சாப்பிடுங்களேன் சாப்பிடுங்க. நாங்கள் உங்களோட காசை கொண்டு மாட்டேன் உங்களை சாப்பிட விட்டுட்டு. நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? சாப்பிடுங்களா பாப்பா? எப்படி சாப்பிடுறீங்க? அப்படியா? அப்பவா உங்களோட கடையை பார்ப்போம் இருக்கா? இதுதான் அம்மா இந்த கடை பாருங்கோ. அம்மா இந்த கடையை டூர் போட்டே நான் இங்கே கடையை காட்டுறதுக்கு அப்புறம் நீ எங்கள் காசு இட சரியே. ஸோ வந்து இதுதான் அம்மாண்ட கடை. இது ஒரு வீடு மேலே இருக்கிறா கேனம்மா? ஓகே. ஸோ வந்து அம்மா நினைக்கிறேன் மற்றபடி இப்படி இவர்த்து நிற்கிறீங்களா? இப்படி இல்லையா? சாப்பிடுங்க மேடம். அந்த நல்ல மீன் எல்லாம் கிடையாது. பொறிச்ச மீன் எல்லாம் அப்புறம் என்ன தண்ணியாலையும் கையில் ஏன் நீங்கள் இப்போ வச்சிங்கன்னா அப்புறம் ஆடு மாடு தோணு போயிடும். கறியெல்லாம் இருக்குதா? கறியெல்லாம் இருக்குது. அப்போ கட்டி போட்டு செஞ்சால் கொலிவிடும். சாமி படம் சாமி படம் வேணாம் அதுதான். இல்லை டக்குல அங்கே வைக்கிறாங்க சரி. அப்போ அதில் வைங்க. ஓகே அம்மா சாமி படம் எல்லாம் வச்சிருக்கிறா. இப்போ அம்மான்ட மனசில் இருக்க ஒரு மன வருத்தம் என்னென்னு பார்த்தீங்களான்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்துட்டு பழைய மாதிரிக்கு இப்போ வியாபாரம் போகிறோம் இல்லையா? அப்போ அம்மா வந்து எங்கேயோ ஒரு கோயில்லையோ எங்கேயோ ஹோட்டலத்தை வந்து சொல்லியிருக்காங்களாம். வந்து அம்மாண்ட வியாபாரத்துக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கம்மா? அப்படியாம்மா? என்ன என்னண்டு வச்சவங்களாம் சூனியம் பின் மரத்தை வந்து கட்டி விட்டுருக்காங்களாம். ஆ கிடந்தது பச்ச துணியை தான் கட்டி விட்டுருக்காங்களா வேணா சூனியம் செஞ்சு. அதுக்கப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சி அவுட்டு அறிஞ்சிட்டே நாங்கள் கண்டுபிடிச்சேனா? அவங்க அவுட் பிடிச்சிட்டாங்க. யார் வச்சால் தெரியுமே? தெரியும் தெரியுமே வச்சாலும் தெரியுமே. ஆ ஏன்னா அவரும் உங்களுமே கடை செய்கிறாளோ தங்கச்சி தங்கச்சி ஏன் நம்ம உங்களுக்கு சூனியம் வச்சு அவருக்கு என்ன லாபம் என்ன லாபம் எங்களுக்கு என்ன ஜாது அப்படி என்ன கட்டிடுறேன். ஓகே அப்போ சந்தோஷம் அம்மா உங்களை சந்தித்தது. நாளை எதுனா வருஷம் பிறக்க போகுது சரிதானே? உங்களுக்கும் ஒரு புதுவேட நல் வாழ்த்துக்கள் கையத்தாங்க. புதுவேடத்துனா வாழ்த்துக்கள் சரிதானே? நாங்களும் உங்களோட பிள்ளைகள் மாதிரி இல்லாடி பேர பிள்ளைகள் மாதிரி வருவோம். அப்போ நான் அண்டையை போயக்குள்ளே நினச்சா உங்களோட கதைச்சிட்டு போகணும் மண்டமா எனக்கு அந்த நேரம் கிடைக்கல. அவசரமாக போய்க்கணும்னால அப்போ அண்டைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த வழியாக ஆகிட்டு ஓக்கா அம்மாவுக்கு கதைச்சி போட்டு அம்மாட்ட கடனை கொஞ்சம் கருவாடு மாதிரி கொண்டு போகண்டு சரிதானே? அம்மா நினைக்கிறாக்கும் போங்க. அப்படியும் கார்லாம் வந்தவங்க கடனுக்கு வாங்க மாட்டேன் உண்மையாக காசு இல்லையானே. நான் ஒன்றும் நினைக்கல ஒன்றும் நினைக்கலண்ணா. அம்மாண்ட மனசு வந்து உண்மையிலேயே வெள்ளையன்றான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. அம்மாவுக்கு வந்து எந்த விதமான ஒரு வருத்தங்கள் கூட இல்லையாமண்ணா. சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லைன்னா அம்மா ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பில் கொஞ்சம் ரத்தம் காணான்னு சொல்லியிருக்காங்களாம். ரத்தம் வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம் அந்த மாற்றச்சியல் மாற்றச்சி மாற்றச்சி சாப்பிட்டா அப்புறம் கொழுப்பு வரையுது மேடம். கொழுப்பு சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டீங்களா? ஏன் கந்தாட்டி விரதம் பிடிக்கிறீங்க? ஓகே. அப்போ என்ன மாதிரி உங்களோட வியாபாரத்தின் அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன மாதிரி போகிறது பொழுது வேலை எல்லாம் பொழுதுபடம் 5 மணிக்கு போயிடுவாங்க. பொழுதுபடம் 5 மணிக்கு போயிடுவீங்க. யாரும் வந்து உங்கள்கிட்ட எதுவும் களவெடுக்க ரை பண்ண மாதிரி எப்பயாவது களவெடுக்கல ஐயா என்னகிட்ட மனுஷன் 3500 காசு எடுத்துட்டான். யாரு? ஒரு மனுஷன் 3500 காசு வந்து என்கிட்ட கருவாடு வேலை கேட்டான். அப்போ நான் சொன்னாங்க வண்டி நகரில் கண்டு தின்ன கருவாடுக்குன்னா காசு எடுத்து வாழ்றதுன்னு இருந்தான். அது என்ன பேசாமல் இருந்தான். இந்த கிழங்கு பழங்களுக்கு சீவி கொண்டு இருந்தான். வெயில் அடிக்கிறதுனால நம்ம காயை போட்டு வேடிக்கை போக முதல் போன பஸ்ஸை விட்டு ரெண்டாம் பஸ்ஸில் பேக்கில் கையை போட்டு 3500 காசு எடுத்து 20 ரூபா போட்டு போயிட்டான். ரெண்டு நிற்கிறான். நானும் பாரம் பஸ்ஸை கையை கட்டி ஏறிட்டேன். ஏறி போட்டேன். 3500 நான் கவனிக்கல காசு. அடிக்கிறாங்க
அது என்னடா இப்ப உங்களுடைய வந்து கலவடுக்கறதுக்கு வந்திருக்காங்கடா அவங்க மனநிலைமை யோசிச்சு பாருங்க என்ன பேசுறப்ப அவங்க வந்து கேட்டவங்க காசு கடை போன எங்கள்கிட்ட சொன்னேன் அதுதானே நாங்கள் அப்படி மறுபடியும் ஒரு கிழமைக்கு போய் வந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் கருவாடு இப்ப இதுல என்னென்ன கருவாடு இருக்கு மஞ்ச வாங்க இருக்கா இது வந்து இது என்ன நெத்தலி நெத்தலி இது வந்து செங்கல் செங்கண்ணி செங்கண்ணியா ஓகே இது வந்து எல்லாம் செங்கண்ணி தான் என்ன பட் இது கட்டாப்பாரு என்ன கட்டாப்பாரு இது நல்லதானே நல்லது தானே என்ன ஓகே இது முள்ளத்தீவு கருவாடு முள்ளத்தீவு கருவாடு நான் உப்பு இல்லையா நாங்கள் முந்தியோக்கா வாங்கி கொண்டு போனோம் ஒரு ஆளு கருவாடி இதை ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இருந்தது ரெண்டு பக்கத்தை இதில் எடுத்துட்டு போனாது மூவாயிரத்தி இருநூறுவா தந்துட்டு மூவாயிரத்தி இருநூறுவா தந்துட்டு ஒரு பக்கத்தை இப்போ நீங்கள் எனக்கு இந்த கருவாடு தாங்கோ சரிதானே தாங்கோ அப்படின்டா புதங்கலாமல் எடுப்பாங்க ஆசா சரியே பிரச்சனை தானே ஏடா புதங்கலாம் எடுப்போங்க சரிதானே இது எவ்வளோ நிறைய நிற்குமே ஒரு கிலோக்குமே தான் நிற்குமே இப்போ என்னண்டா நான் இப்போ அம்மாவுக்கு காசு தந்துட்டு போகிற பிரச்சனை இல்லையம்மா நான் ஆனால் ஒன்றும் வாங்காமல் உங்களுக்கு காசை தந்துட்டு போனேன்னு இருந்தா முதல் நாள் வருஷம் பிறந்த முதல் நாளே வந்துட்டு உங்களை நான் உங்களோட தொழிலை குழப்பின மாதிரி போயிருந்தானே இப்போ ஏதாவது ஒன்றை வாங்கி போட்டு தந்தேன்னா நல்ல வந்து யோசித்தேன் அப்போ இதில் இருக்கக்கூடிய மாதிரிக்கு எனக்கு பிரயோசனமானன்னு சொன்னால் இந்த கட்டா பெற கருவாடு தான் சரியே அப்போ இது எவ்வளோ போடுறீங்க இப்போ எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா தான் நூறுரூவா வேணும் ஆயிரத்தி இரநூறுவா சொல்லி நூறுரூவா வரைக்கிறீங்க ஆயிரம் ரூபா போடல ஆ ஆயிரத்தி இருநூறுவா போடல ஆட்டு மகன்டையா மகள்கிட்ட கருவாடா அப்போ நீங்கள் ஆயிரத்தி நானூறுவா விட மாட்டீங்களே ஆயிரத்தி நானூறுவா விட மாட்டீங்களா சரியா என்ன மாத்திராசு இருக்கா உங்கள்கிட்ட மாத்திராசு இல்லையா மாத்திராசு இல்லையா அப்போ என்னண்டு சரிங்க மரம் வந்து மாத்திர காசு தான் என்ன வாங்க அம்மாண்ட காசு பைய ஓகே இருக்கு இல்லை சேர்த்தாலும் பெற அது என்ன அப்போ என்ன செய்கிற இப்போ நாலண்டே தான் காசு எடுக்க வேண்டியது அப்போ ஆ சரி அப்போ என்ன இதை வச்சிருங்க நீங்கள் அப்போ நீங்கள் வச்சுருங்களே புறம் எடுப்போம் புறம் எடுப்போம் மிச்சம் அல்லாட்டி உங்களை விரசத்துக்கு ஒரு கிஃப்டாக வச்சுருங்கோ நாங்கள் தந்த மாதிரி அட கருவாடு வேணும் எனக்கா சரிதானே கருவாடு எனக்கு வேணும் இது என்ன இதை கொண்டு வரோம் என்ன என்னம்மா பேச பிரஜையில தானே சரி ஓகே அப்போ நாங்கள் கருவாட்டை கொண்டு வரோம் நீங்கள் மிச்ச காசுக்கு ஒரு ரெண்டு சோட்டி எடுத்து போடுங்க வரிக ஏண்ணா நல்லா கறிக்க கரையாது இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா மனசுக்கு ஆ காலமேலேருந்து வியாபாரம் போயிலன்னு ஒன்றுங்க இப்போ நீங்கள் வந்து விட நீங்கள் தான் அந்த பிள்ளைக்கு தானே பழங்கிழங்கு நூறுரூவாய் கொடுத்தேன் ஓ அதுதான் நூறுரூவா பழங்கிழங்கு தான் போயிருக்கு சோளம் வாங்கிட்டு போயிருவாங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு அப்புறம் இந்த கச்சான் சோளம் அப்புறம் வந்து கருவாடு விற்கிறான் நினைக்கிற வந்து கருவாடும் அம்மா அடையில மகன்டையோ மகள்டையோ விற்று கொடுக்குறீங்க என்ன புருஷன் செத்தன்னு சொன்னா சரி அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருங்கம்மா சரிதானே சந்தோஷம் தானே ஓகே அப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் சிலவில் இந்த வீடியோக்கள் யாரும் பார்த்து அம்மா இந்த அம்மாவுக்கு இதை மொண்டு கொண்டே கொடுங்க ஒன்று மாதிரி எங்களுக்கு சொன்னால் நான் இந்த வழியாக போகும்போது மறுபடியும் வந்து தருவேனம்மா இது நான் தந்தது சரியே சரியே சந்தோஷம் என்ன ஓகே அம்மா என்ன மாதிரி பிற கிழங்கு கிழங்கு சாப்பிடு கிழங்கு ஒன்றும் போனோம் நான் கிழங்கு சாப்பிட்றல
என்ன செய்ய கொண்டாடுறதோ அவ நாளையும் வியாபாரம் தானோ ஐயா இறந்துட்டார நான் அவரு செத்த தம்பி நல்ல நல்ல முடிவு போடுவான் வருஷ தண்டைக்கு முடி புது உடு போடுறேன் அவர் இறந்தது பிறகு புது உடு போண்டுமே போடுறல்ல போடுமா வருஷமே போடுவோம் வருஷம் எல்லாம் போடுற கொண்டாடுறல ஐயா இறந்து போ எவ்வளோ காலம் அவர் இறந்து ஏழு வருஷம் ஏழு வருஷம் வேணும் அவர் நாங்கள் இப்போ எங்களுக்காக ஒரு புது உடு போண்டு எடுத்து போடுங்க சரி சரி தம்பியாக கொண்டு தந்தோம் சொல்லி அப்போ உங்களுக்கு நாளைக்கு புது வருடம் வருது தானே அப்போ வாழ்த்துக்கலாம் சரியோ சந்தோஷமாக இருக்கணுமா சரியாம்மா ஓகே வியாபாரம் அடுத்த பிஸ்னஸ் வந்து சரி முடிஞ்சு முடிஞ்சு அவிச்சகத்தையா கிழங்குலாம் இருக்கு வத்த வத்த கச்சம் பனங்கிழங்கு இருக்கு சோளம் இருக்கு அவிச்சகம் எடுத்துட்டு வரலண்டு பனங்கிழங்கு இருக்கலாம் அப்ப நாங்க வந்தது அப்புறம் கொஞ்சம் வியாபாரம் போற மாதிரி ஏன்னா இடத்துல இருந்தா கொஞ்சம் வியாபாரம் போகும் போல நாங்க ஓ அதான் காசியெல்லாம் கவனமா வைங்கம்மா அண்டு வந்து எடுத்தவங்க 3500 எடுத்து இப்போ வந்து எடுத்தா கூட எடுவட்டும் விளங்கோ அப்போ கவனாக வைக்கணும் காசியில் அந்த என்ன அந்த சோட்டி உள்ள அந்த பக்கெட்டில் அடித்து அப்படி இப்படி உள்ளே வைக்கணும் காசியில் சரியம்மா அப்போ புது வருட வாழ்த்துக்களா போயிட்டு வரணும் சரி ஓகே சரி அப்போ நான் கிளம்புறோம் போயிட்டு வரோம் இது போன வருஷம் உங்களை பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் பாருங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் போப்போம் சரியா இப்போ நாங்கள் நிற்கக்குள்ளேயே ஒரு 2-3 பேர் வந்துட்டேன் பார்த்தீங்களே இப்போ நாங்கள் நின்றோன்னு சொன்னால் கொஞ்சம் பேரெல்லாம் ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட வேலையை கவனிக்கோமே இல்லை அப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் சரியானே போயிட்டு வரோம் மறுபடியாக இன்னொரு தடவை வரும்போது சந்திப்போம் உண்மையிலே சந்தோஷம் அம்மாவை வந்து சந்திச்சு அம்மாவுக்கு ஒரு சிறிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன் வேணாம்மா அம்மா இப்போ மன மகிழ்ச்சியாக இருக்குதா ஆ ஓகே அம்மா பயப்படுறாவளே எங்களை எப்படி அனுப்பி அனுப்பிடுவோம்னு யோசிக்கிறீங்களா அதுதானே அதுதானே நாங்கள் இருந்தால் வெம்பல் தானே அம்மா கேண்ண சரி ஓகே அப்போ நான் போயிட்டு வரேன் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன் இப்போ நான் போயிட்டு வரேம்மா சந்திப்பேன் பிறகு ஓகே பாய் 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 சரியா